சித்ரா சோஷியல் நிகழ்ச்சியுடைய அடி நாதம் அப்படின்னா அது வந்து வரம் தேடுதல் தான் அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கீங்க அந்த காலத்தில் எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இது ரொம்ப நல்ல கான்செப்ட் கான்செப்டும் சரி எங்கே நாங்கள் போனாலும் எங்களை பார்த்து சொல்லுவாங்க இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு வர வேண்டிய கான்செப்ட் சார் யார் சார் கொண்டு பொண்ணையும் பையனையும் வந்து கல்யாணத்துக்கு இருக்காங்கன்னு உட்காந்து வைப்பாங்க இது வந்து நம்ம ஊருக்கான கான்செப்டே இல்லை ஒரு பெரிய மீடியா மேனே சொன்னார் எங்கள்கிட்ட ரெண்டாயிரமாவது வருஷமே நாங்கள் மீட் பண்ண போயுது இது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு வர வேண்டிய கான்செப்ட் இது ரொம்ப யூ ஆர் வெரி ஃபோர் ரன்னராக இருக்கீங்க ஆனால் ரொம்ப முன்னாடி வந்துட்டிங்க இப்படி இது வந்து ஜெயிக்காது சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் அப்போ வந்து நமக்கு ஒன்றுமே கிடையாது சார் அதாவது என்ன சொல்கிறது ஒரு அனாலிசஸ் ஸ்வாட் அனாலிசஸ்லாம் சொல்லுவாங்க ஒண்ணுமே கிடையாது சரி இது தப்பாகும் ஜெயிக்கும் ஜெயிக்காது மக்கள் வருவாங்க எதுவுமே தெரியாது பண்ணி பாப்போம் ஜெயிச்சா ஜெயிக்கட்டும் ஜெயிக்கட்டும் இல்லை அப்ப வந்து நாங்க ஒரு நாலஞ்சு எபிசோட் பண்ணும்பொழுது ஆளுங்களே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனா ஓவர் எ பீரியட் ஒரு பதினஞ்சு பதினாறாவது வாரம் பாண்டிச்சேரியில ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் எங்களுக்கே தெரியல எப்படி வந்தாங்கன்னு ஒரு நூறு வரன்கள் வந்தாங்க அன்னைக்கு நூறு வரங்கள் ஒரு சின்ன ஹோட்டல் தான் புக்கிங் ஒரு என்ன பெரிய அப்போல்லாம் என்ன ஒரு பத்தாயிரூபா ரூபாய் தான் ஹாலு கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு புக்கிங் எடுத்து ஒரு ஹோ ஹோட்டலில் ஷூட்டிங் நடக்கிறது நூறு பேர் வந்தாங்க அந்த டயத்தில் அதுதான் எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு ஐஸ் பிரேக்னு அங்கே சொல்லணும் அதற்கப்பறம் வந்து வரன்கள் நல்லபடியாக வர ஆரம்பித்தாங்க ஆனால் அதற்கப்பறம் நாங்கள் என்ன புரிஞ்சிடணும்னா அப்போல்லாம் கால்ஸ் வரும் அப்போல்லாம் நான் என்னுடைய மோன் சத்திர மோனுடைய மொபைல் நம்பர் தான் ஸ்டேஜில் ஸ்க்ரீன்லேயே வரும் எங்களுக்கு வர காலை வச்சு எங்களுக்கு என்ன புரிய ஆரம்பிச்சதுன்னா மேட்ரிமோனிங்கிறது வேற இது வந்து நம்ம பண்ணுற ஒரு வாரத்தில் நாலு நாலு கேண்டிடேட்டை போடுறதுனால இந்த மேட்ரி மோனிங்கிறத நம்ம இது பண்ண முடியாது அதே மாதிரி இன்னொரு புரிதல் எனக்கு ஏற்பட்டது எங்களுக்கு ஏற்பட்டது என்னென்னா ஸ்மால் ஸ்க்ரீனில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனால் இந்த மேட்ரி மோனி பண்ணுறதுக்கான ஸ்கோப்பு அதுக்கான ஸ்பேஸு அதில் ஒரு பெரிய கேப் இருக்குது அதுதான் நம்மளோடது அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுட்டோம் ஒரு அஞ்சாறு எபிசோட்லேயே புரிஞ்சுவிட்டோம் ஏன்னா குவஹாத்திலேருந்து வரும் அங்கேருந்து வரும் இங்கேயிருந்து வரும் அவங்க கேட்பாங்க எங்களுக்கு எங்கே சார் பண்ணுவீங்க இப்போ ஒரு வரன் வருது சார் அவங்க வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பார்க்குறவங்களுக்கு தான் அந்த பெனிஃபிட் அதுவும் ஆணை பார்க்குறவங்களுக்கு பெண்ணுக்கு பெனிஃபிட் பெண்ணை பார்க்குறவங்களுக்கு ஆணுக்கு பெனிஃபிட் அது வேலை இருக்கணும் அவங்களுக்கு எத்தனை மேட்ச் பார்க்கணும் அப்போ நீங்கள் ஒரு இருபது எபிசோடில் ஒரு மேட்ச் கெடைச்சாலே பெரிய விஷயம் அப்போ அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு மேட்சை நான் கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோம் அப்போ அங்கேருந்து இங்கேருந்தெல்லாம் கால் வந்தது நீங்கள் எப்போ சார் எங்கள் ஊருக்கு வருது நாங்கள் எப்போ சார் அது பண்ணுறது நாங்கள்லாம் எவ்வளோ காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே வந்து மக்களுடைய காலில் மக்களினுடைய ரிக்கொஸ்ட்ல தான் ஆரம்பிச்சது அப்போ நாங்கள் உடனே என்ன நினைச்சோம் அப்படின்னாக்க வெப்சைட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அப்போ தான் வந்து இந்த வெப்சைட்லாம் ரெண்டாயிரமாவது வருஷம் தான் வெப்சைட்லாம் வர ஆரம்பிச்சது அப்போ வந்து வெப்சைட் ஆரம்பிக்கலாம்னு நாங்கள் உடனே ஆரம்பித்தோம் அது ஆரம்பித்து அது ஒரு மாதிரி பிக்கப் ஆக ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க என்ன இதெல்லாம் எங்களுக்கு எப்படி பார்க்க தெரியும் நாங்கள்லாம் இப்போ பார்க்கறாலும் அப்போ ஒன்றுமே தெரியாது அதனால நாங்கள்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னாங்க உடனே மேகசின் ஆரம்பித்தோம் கல்யாண மாலை மேட்ரிமோனியல் மேகசின்கிறது நம்ம தான் பண்ணது அது வந்து அவ்வளோ இப்போ இ மேகசின் வருது அப்போ நல்லபடியாக வந்துகிட்டே இருந்தது அந்த மேகசின் ஆரம்பித்தோம் ஆனால் அப்புறமே நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தோடனே என்ன கேட்பாங்க அப்படின்னாக்கா க கல்யாண மாலையில் ஈவெண்ட்டு இது பண்ணுறதோ அது பண்ணுறதுனா எங்களுக்கு கையில் என்ன கொடுப்பீங்க ஏன்னா அப்போல்லாம் என்ன பழக்கம் அவங்களுக்கு அப்படின்னாக்க ஒரு இடத்துக்கு போவாங்க ஜாதகத்தை பற்றி வாங்கிட்டு வருவாங்க கோவிலெலாம் எழுதி கொடுப்பாங்க அதெல்லாம் பழகி பழகி மக்கள் என்ன கேட்டாங்கன்னா எங்கள் கையில் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க அப்போ தான் ஈவெண்ட் பண்ணி கையில் கொடுக்க ஆரம்பித்தோம் கையில் கொடுக்க ஆரம்பித்தப்பறம் என்ன கேட்டாங்கன்னா எங்கள் சமூகத்தை நாங்கள் மீட் பண்ணால் நல்லாயிருக்குமே நீங்கள் வந்து வெறும் தான் மேட்ச் கொடுத்தா போகாது நாங்கள் சமூகத்தை மீட் பண்ணி பேசலாமே

சன் டிவியை தவிர நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நாங்க நடத்துகிற நிகழ்ச்சிகள் தான் வார வாரம் நிகழ்ச்சிகள் இருக்கு எல்லா ஊர்கள்லயும் கல்யாண மாலையினுடைய நம்ம ஊர்ல கல்யாண மாலை திருமண திருவிழான்னு நிறைய பேனர்லாம் நடந்துகிட்டுருக்கு அதில் நடக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது மேட்ரிமோனி அப்படின்னா கூட அதில் ரொம்ப முக்கியம் வந்து கம்யூனிட்டி மீட்ஸு அந்தந்த சமூகத்துக்கு தனித்தனி ஹால் ஒரு ஐநூறு அறநூறு ஃபேமிலிஸ் வருவாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் பெரிய ஜெயின் ஸ்க்ரீன் போட்டு அந்த குடும்பத்தை அறிமுகப்படுத்துவோம் அந்த அறிமுகப்படுத்துகிறவங்கள ஒருத்தர் ஒருத்தர் நோட் பண்ணிப்பாங்க அதை எடுத்துப்பாங்க அதை தவிர நாங்கள் ஒரு இருபது ஜாதகம் கொடுப்போம் எல்லாத்தையும் வாங்கிட்டு சந்தோஷமாக போவாங்க இதுதான் கல்யாண மாலையினுடைய அடிநாதங்கிறது அதுதான் இந்த இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபோரம் கல்யாண மாலையை நம்மளுடைய அந்த இதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு ரசனையை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு ஃபோரம் தானே மீதியெல்லாம் தவிர கல்யாண மாலையினுடைய லைஃப் லைன் அப்படிங்கிறது இந்த தான் அதில் அவர் திரு மோகனினுடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது ரொம்ப பெருசு அவருடைய குரல் அவருக்கு வந்து பாடல்கேந்து ரொம்ப வருத்தம் உண்டு ஏன்னா அவர் வந்து திருவையாரில் இது திருவாரூரில் பிறந்து வளர்ந்தவர் பிறந்தது வேறு ஊரில் திருவாரூரில் வளர்ந்தவர் அதனால் அந்த மும்மூர்த்திகள் சபா அங்கே இங்கெல்லாம் நிறைய பாட்டு கற்றுண்டு ஒரு காலத்தில் குடும்பத்தினுடைய சூழ்நிலை காரணமாக பாட்டுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா பாட்டு கட்டணுமானா ஸ்கூல் ஃபீஸ் தானே முக்கியம் அந்த மாதிரி அவர் வந்து பாட்டை வந்து மிஸ் பண்ணிட்டார் அதுலேருந்தே அவருக்கு ரொம்ப பெரிய குறை உண்டு ஆனால் வந்து அவருடைய குரல் வந்து இப்படி உலகம் எங்கும் உலிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இந்த கல்யாண மாலை அவர் குரலுக்குன்னு ஒரு தறியினி மெஸ்மரைசிங் ஃபேக்டர் உண்டு அதுதான் வந்து இன்றைக்கி கல்யாண மாலை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு அதுவும் அதுவும் முக்கியமான காரணம் ஏன்னா அவர் என்னுடைய அப்ரோச் இல்லாமல் வேறு யார் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ பெரிய ஜெயிப்பு ஜெயிச்சிருக்குமா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும் கல்யாணம் அப்படின்னும் போது வரநிலை பற்றி தப்பு தப்பாக பதிவு செய்கின்ற பலர் இருக்காங்க அது போன்ற சந்தர்ப்பங்களில் எப்படி நீங்கள் அவங்களெல்லாம் வடிகட்டுவீங்க சன் டிவியை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு இல்லவே இல்லை ஏன்னா சன் டிவிங்கிறதே ஒரு பப்ளிக்கில் வந்து உட்காந்துக்கிறாங்க அதனால அதை டெலிகாஸ்ட் வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போய்டும் இல்லை தப்பு இருந்தது அப்படின்னாக்க வந்து இது வந்துடும் அதனால சன் டிவியில் அந்த வாய்ப்பு நமக்கு வந்ததே கிடையாது அது எங்களுக்கு இது இல்லை ஆனால் வெப்சைட்டில் அதில் இதில் போடும் பொழுது யாரான ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சொல்லும்பொழுது இந்த மாதிரி இது இந்த தகவல் தவறாக இருக்குது நாங்கள் விசாரித்தோம் அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த பையனுக்கு வந்து அந்த ப சரியான க இது இல்லை அப்படின்னுலாம் சொன்னாக்க நாங்கள் நாங்கள் விசாரிச்சுட்டு அதெல்லாம் டெலீட் பண்ணதுங்கிறது நடக்கும் நடக்காமல் இருக்கவே இருக்காது அதெல்லாம் கண்டிப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி அவங்களே வந்து ஃபீஸ் கட்டியே இருந்தால் கூட அதை ரீஃபண்ட் பண்ணுற அளவெல்லாம் நம்ம பண்ண முடியும் பண்ணி பண் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பண் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நமக்குன்னு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது ஆனால் வந்து மக்கள்கிட்ட நாங்கள் திரும்ப திரும்ப ரிக்வஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா எல்லா மீடியம் மாதிரி தான் இதுவும் இதில் வந்து நன்மை எத்தனைக்கு இரு எத்தனைக்கு எத்தனை இருக்கோ அது மாதிரி அதில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் தீமைகள் இருக்க தான் செய்யும் ஏன்னா ஒரு பப்ளிக் ஃபோரம் அது அதனால் எதாக இருந்தாலும் தீர விசாரிச்சு பண்ணுங்கள் மோகன் சார் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்வார் நீங்கள் கார் வாங்கணும்னா பத்து தடவை யோசிக்கிறீங்க ஒரு ஏசி வாங்கணும்னா கூட என்ன ப்ராண்ட் வேணும்னு அவ்வளோ யோசிக்கிறீங்க அதனால் மணமகனையோ மணமகளையோ தேர்ந்தெடுக்கும்போது இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் இங்கே ஏமாந்தேன் அங்கே ஏமாந்தேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது பர்ஸ்னலாக நீங்கள் அதை வந்து ஒரு தரத்துக்கு பத்து தர தான் பண்ணணும் ஏன்னா ஆஃப்டர் ஆல் ஒரு தரமோ ரெண்டு தரமோ தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க ஒரு பொண்ணோ ரெண்டு பை ரெண்டு பசங்களோ தான் அதுக்கு நீங்கள் நிறைய எஃபர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவார் அதனால் அதில் நாங்கள் ரொம்ப ஜாகிரதையாக தான் இருப்போம் ஆனால் நிறைய அவங்கள்ட்ட அஷூரன்ஸ் வாங்கிப்போம் அவங்க வந்து நமக்கு வந்து நான் கொடுத்துருக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டுன்னு அவங்க சைன் பண்ணுறதா இருக்கட்டும் அதே மாதிரி டிவோர்ஸ் காப்பி இல்லாமல் செகண்ட் மேரேஜுக்கு ப்ரப்போசல் எடுத்துக்கிறதே கிடையாது அது சான்ஸே கிடையாது அந்த இல்லை வந்துடும் நாங்கள் வந்த உடனே கொடுக்குறோம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொஞ்சம் நம்மளால் முடித்த எல்லா ப்ரிக்காஷன்ஸும் எடுத்துக்கிறோம் அதில் கல்யாண மாலை திரு மோகன் குறிப்பிட்டு பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனின்னு இருக்குது அது வந்து அவரே பார்த்துக்கிறது ஹை அண்ட் ப்ரொஃபைல்ஸ் இல்லைனா ரொம்ப சமூகத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்களுடைய ப்ரொஃபைல்ஸ்லாம் அவர் ஹேண்டில் பண்ணுறார் அதில் அவர் ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுட்டுருக்கார் என்னென்னா டெஃபினட்டாக அவங்கள மீட் பண்ணால் தான் அதை எடுத்துக்கிறது அந்த மாதிரி வச்சுருக்கேன் எந்த ஊராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் நேரம் மீட் பண்ணிவிடுவார் அவங்க ஆஃபீஸ் வருவாங்க இல்லை இவர் போய் மீட் பண்ணுவார் அது பெங்களூரு கோயம்புத்தூர் ஹைதராபாத் எங்கேயா இருந்தாலும் அப்படி இல்லை ரொம்ப ரொம்ப முடியல அமெரிக்காவில் இருக்காங்க ஆனால் இப்போ போகிறது இல்லைன்னா ஜூம்லேயே அதை மீட் பண்ணிவிடுவேன் மீட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுண்டு அதே மாதிரி பொண்ணியோ பையனையோ கட்டாயமாக பார்க்கணும்னு சொல்வார் கட்டாயமாக பார்ப்பார் அதில் வந்து டவுட்டே கிடையாது ஏன்னா அவங்கள்ட்ட அக்செப்டன்ஸே இல்லாமல் இவங்க வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ட் அவங்களுடைய ப்ரயாரிட்டிஸ் ரொம்ப வேறையாக இருக்கும் இவங்க ப்ரயாரிட்டிஸ் ரொம்ப வேறையாக இருக்கும் இவங்களுக்கு வந்து க தன்னுடைய சமூகம் முக்கியமாக இருக்கும் குடும்பம் முக்கியமாக இருக்கணும் அவங்களுக்கு ஹேபிட்டு ஆட்டிடியூடு ஹாபீஸ் இதெல்லாம் முக்கியமாக இருக்கும் சம்மந்தமே இருக்காது ரெண்டு பேருக்கும் அப்போ ரெண்டையும் புரிஞ்சுனா தான் இல்லைனா என்ன ஆகும்னா இவர் மாட்டிலையும் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துட்டே இருப்பார் அங்கேருந்து ரிஜெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம புரிஞ்சுக்கலனா அவங்களுடைய நேரமும் வேஸ்ட்டு நம்ம நேரமும் வேஸ்ட்டு புரிதல் இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது அதனால எல்லோரையுமே அவர் வந்து பர்சனலாக மீட் பண்ணுவார் அதில் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கார் அப்படி தான் அந்த எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரி மோனி நடக்கிறது ஸோ எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரி மொழியில் டூ அன் எக்ஸ்டென்ட் என்ன சொல்வோம்னா இவங்கள நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த ஃபேமிலியை நாங்கள் சந்திச்சிருக்கோம் இந்த ஃபேமிலி சில பேர் சொல்வாங்க நாங்கள் வந்து ஒரு இவ்வளோ கொடி ஒர்த்து நாங்கள் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம் தான் விசிட்டே பண்ணிவிடுவார் சார் நிஜமாகவே இருக்கா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா இது இருக்கா அப்படிங்கிறத ஓரளவுக்கு விசிட் ப இப்போ கோயம்புத்தூரில் இருக்குன்னா போய் நான் வரேன் ஒரு காஃபி அங்கே வரேன் சொல்லி டீ அங்கே வரேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவார் அந்த அளவு ஓச்சு பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் விசாரிச்சுக்கணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட ரொம்ப தெளிவாக சொல்கிறது இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதனால் பெற்றோர்களுக்கும் சரி இவங்களுக்கும் சரி ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குது மணமகனை பற்றிய விவரங்களையும் மணமகளை பற்றிய விவரங்களையும்லாம் அவங்களுக்கு அவங்க தரும்போது அதனுடைய உண்மைத்தன்மையை பரிசோதித்து பார்க்குறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க கல்யாண மாலை ஆன்லைன் அப்படிங்கிறதே வந்து ஆட்டோ ஆக்டிவேஷனுங்கிறது கிடையவே கிடையாது அது மட்டும்லேயும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஃபைல் வரும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுவோங்கிறது கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான் நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி அவங்கள்ட்ட திரும்ப எல்லாத்தையும் விசாரிப்பாங்க அவங்க எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் இவங்க திரும்ப ஒரு தூரம் விசாரிப்பாங்க என்ன சொன்னாலும் எதாவது தப்பு இருந்தால் அந்த இடத்துல தப்பு தெரிஞ்சு போயிடும் அவங்க வந்து பிஏ படிச்சிருக்காங்க தான் இல்லை என் பையன் பிஎந்து பிஏ படிச்சிருக்காமான்னு அந்த அம்மா சொன்னாங்கன்னா தெரிஞ்சு போய்டும் அப்படி பண்ணுறதில்லை நைன்ட்டி நைன் பர்சன்ட் யாரும் பண்ணுறது இருந்தாலும் நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணி தான் அந்த ஆட்டோ ஆக்டிவேஷன் இல்லாமல் நாங்கள் மேனுவல் ஆக்டிவேஷன் தான் இன்றைக்கி எத்தனை ஆயிரம் ப்ரொஃபைலாக இருந்தாலும் மேனுவல் ஆக்டிவேஷன் இது நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்க எங்கேருந்து தகவல்கள் வந்தது இப்போது வந்து ஆதார் கார்டு அப்புறம் வந்து இந்த இது இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் பிற ரெஃபரல் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் ரெண்டு பேரோட ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம பண்ணுறது நம்ம சைடில் பண்ணுறது பேரண்ட்ஸ் சைடில் விசாரிக்கிறதுங்கிறத கண்டிப்பாக விசாரிக்கணும் இதெல்லாம் தான் நம்மளால் பண்ண முடியும் ரீமேரேஜில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் அவங்களோடது கண்டிப்பாக இது வேணும் அந்த பேக் பேப்பர்ஸ் வேணும் ஏன்னா மியூச்சுவல் கன்சென்ட் வாங்கியிருப்பாங்க அந்த பேக் பேப்பர்ஸில் பார்த்தா நிறைய கதைகள் இருக்கும் இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இப்போ அந்த பேக் பேப்பர்ஸை பார்த்துட்டு அதுக்காக கல்யாணம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது இருந்தாலும் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப பர்டிகுலாக இருக்கும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக மணமகங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மணமகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்களுடைய மனநிலையில என்ன மாற்றம் இப்போ இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது வரந்தேடுற அந்த பெண் பையனுக்கான ப்ரையாரிட்டிஸ் தான் முக்கியங்கிறது மாறிப்பிடிது முன்ன மாதிரி வந்து அப்பா அம்மா சொல்லுவாங்க இவங்களும் பேசுவாங்க ஒரு காலம் அப்படி இருந்தது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி எங்கள் காலம் இன்னும் நம்ம இன்னும் முன்னாடி காலமெல்லாம் அவங்க பார்த்தாங்க நம்மள்ட சொன்னாங்க நம்ம கல்யாணம் பண்ணிட்டோங்கிறது ஒரு காலம் இருந்தது அதுக்கு அடுத்த பீரியட்ல எப்படி இருந்தது அப்படின்னாக்கா ரெண்டும் வேணும் அப்பா அம்மா பார்ப்பாங்க பிள்ளைகள் வந்து பேசுவாங்க அது ப்ரையாரிட்டி வந்து அப்பா அம்மாக்கு முக்கியமாக இருந்தது இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைகளோட தான் முதல் முக்கியம் அதை பெற்றோர்களுமே உணர்ந்துருக்காங்க அதனால வந்து அவங்க பேசிட்டே இருப்பாங்க இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் ரெண்டு ஃபேமிலிக்கும் ஆனா ரொம்ப நாள் பேசி ஒரு ஆறு மாசம் பேசினப்புறம் பையனும் பெண்ணும் வேண்டாம் தான் வேண்டாம் தான் நோ மீன்ஸ் நோ அதுதான் வேற ஒன்றும் வழியே கிடையாது அது பசங்களும் சொல்லிடுவாங்க எங்கள்கிட்ட காரணம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க பசங்க ஏன்னா பசங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துல வந்து வேண்டாம்னு யோசிக்கிறாங்க அவங்க பேசிட்டே வரதுல வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னவா இருக்கு அவங்க இன்ஸ்டாகிராமில் எதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு அடுத்த அடுத்த பாலினத்தரோட இவங்களுடைய தொடர்புங்கிறது எப்படி இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள அவங்க பார்க்குறாங்க பொழுது அவங்க சில விஷயத்தில் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக முடிவெடுக்கிறாங்க அந்த முடிவெடுக்கும்பொழுது பெற்றோர் வந்து அதை ரொம்ப தூண்டி திருவிலாம் கேள்வி கேட்க முடியாது நோன்னா நோ அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம இப்போ அலோ ப அப்படி தான் அலோ பண் அலோ இல்லை அதுதான் டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆகிடுது அதுக்கு வந்து பெற்றோர்கள் உடன்பட்டு தான் இருக்காங்க அதனால தான் இன்றைக்கி ரொம்ப பெற்றோர்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் பேசின்ட்டு இருந்துட்டு சரி நிச்சயம் ஆகிடும் பொல்லருக்கு அப்படின்னு நினைக்கும்பொழுது ஸ்கொயர் ஒன்றுக்கு வந்துடுவாங்க திரும்ப நம்ம இதே மாதிரி பார்க்கணும் அதே நேரத்தில் இன்றைக்கி சில பசங்க என்ன சொல்லிடுறாங்க நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் நீ இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க அவங்களாவும் பார்த்துக்கிறது கிடையாது ஆனால் இன்ட்ரடியூஸ் எத்தனை பண்ண முடியும் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க பார்த்துட்டே இருக்காங்க அந்த மாதிரி இருக்குது ஆனால் பசங்களினுடைய இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிற ப்ரயாரிட்டியில் ரொம்ப மாறி இருக்கும் அவங்களோட இன்னிக்கும் இன்றைக்கும் ரொம்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது பெற்றோர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன அவங்களுடைய தேவை அவங்க எதுக்காக ரெண்டு ரெண்டு சைட்லையுமே மேல் ஃபீமேல் ரெண்டு சைட்லேயுமே முன்னாடிலாம் பெண்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்க இல்லையா இப்போ அது கிடையாது ஏன்னா அவங்களுக்கும் ப்ரையாரிட்டிஸ் ரொம்ப மாறி போயிடுது அதனால அவங்க வந்து அதை ரொம்ப கொஞ்சம் ரிஜிடான ஆக்டிவிட்டிஸ் போயிட்டுருக்கு இப்போ அது அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து பெண்களுடைய ப்ரையாரிட்டிஸ் எதில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதிகமாக ஒரு டேட்டா பேஸை நான் சொன்னால் உங்களுக்கு கூட ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னா இப்போ கல்யாண மாலை எந்த சைட் வேணா எடுத்துக்கோங்க யாரை எடுத்துக்கோங்களேன் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா சிக்ஸ்டி பர்சன்ட் பாய்ஸு ஃபார்ட்டி பர்சன்ட் கேர்ள்ஸ் இருக்கும் அதுதான் ரேஷியோ இப்போது ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆனால் பெய்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் கேர்ள்ஸு ஃபார்ட்டி பர்சன்ட் பாய்ஸ் அதுலேயே நான் என்ன நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னா வரம் தேடுறத சீரியஸாக எடுத்துக்கிறது பெண்கள் அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம் அதே மாதிரி மோன் சாரோட எக்ஸ்க்ளூசிவ்ல பார்த்தா பெண்கள் ஜாஸ்தி ஓ நியாயமாக பார்த்தா ஆண்கள் தான் ஜாஸ்தி இருக்கணும் ஆனா பெண்கள் ஜாஸ்தி அப்போ ரொம்ப சீரியஸா வர தேடுற இடத்துல அவங்க இருக்காங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அப்ப பெண்கள் இன்னமுமே அந்த சீரியஸா இது ஒன் டைம் தான் நம்ம சீரியஸா முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க அதனால வந்து பெண்களுடைய தான் ப்ரையாரிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னாக்க இப்போ அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவோம் நல்ல வசதியாக இருக்கான் பையன் ரெண்டல் இன்கமே இவ்வளோ லட்சம் வருதுமானா கல்யாணம் பண்ணிப்பாங்க இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது அந்த பையன் என்னை படித்திருக்கணும் தான் படிச்சிருக்கணும் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸில் தான் படிச்சிருக்கணுனா இந்த மாதிரி தான் படிச்சிருக்கணும் எந்த யூனிவர்சிட்டியில் வேணா எம்பிஏ பண்ணால்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை பசங்க இந்த மாதிரி இந்த டாப் டென் யூனிவர்சிட்டிஸ்குள்ளே இருக்கணும்னா அந்த மாதிரி ஸோ படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது எங்கே படிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ இது ரெண்டும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதுக்கு அடுத்து வருது தான் அவங்களுடைய அடுத்தது ஆப்வியஸ்லி வேலை நான் கூட சில விளையாட்டாக கேட்பேன் பொண்கள்கிட்டலாம் ஏமா நீயும் அவனும் ஒரு வயசு தான் வித்தியாசம் நீ வந்து இன்றைக்கி என்ன பேக்கேஜ் வாங்குற அப்படின்னா ஏழு லட்ச ரூபா வாங்குறேன்னு சொல்கிறேன் உன்னோட ஒரு வயசு பெரியவங்க முப்பது லட்ச ரூபா பேக்கேஜ் வாங்கணும்னு யோசிக்கிறேம்மா எப்படி முடியும் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள்னு நான் கேட்பேன் ஆனால் வந்து அந்த பெண்கள் அப்படி எதிர்பார்க்குறாங்க நல்ல பொசிஷனில் இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் இன்னமுமே பெண்களுக்கு வந்து தன்னை விட பையன் உயர்ந்து இருக்கிறதுல வந்து அவங்களுக்கு அதில் வந்து இது கிடையாது ஒப்புதல் இல்லாமல் இல்லை அவங்களுக்கு ரொம்ப ஒப்புதல் தான் அவன் நல்லா சம்பாதிச்சான்னா கொஞ்சம் தான் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி வந்து படிப்பு அவங்களுடைய ப்ரொஃபஷன் அது ரெண்டும் ரொம்ப முக்கியம் எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்க பணக்கார அதே மாதிரி அப்பா பண்ணுற பிஸ்னஸை பையன் எடுத்து பண்ணுறாங்கிறத தவிர அவன் ஒரு தனி ஸ்ட்ரீமில் இருக்கான் அவனுக்குன்னு ஒரு தனியாக இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது அவனுடைய பிஸ்னஸ் அப்பாவோடய பிஸ்னஸாக இருந்தால் கூட ஒரு பிரான்ச் அவனுக்குன்னு இருக்கணும் அப்பாவோட பிஸ்னஸ் ரெண்டுமே காமன் அக்கௌண்ட்டில் வரும் அப்பா வேணால் பண்ண எடுத்துப்பார் பையன் வேணால் பண்ண எடுத்துப்பானா அது பெண்கள் இன்னைக்கு விரும்புறது அப் அவனுக்கு அவனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அவனுக்குன்னு ஒரு இன்டிவிஜுவாலிட்டி வேணும்னு பசங்க ரொம்ப இதில் இருக்காங்க அது பெண்களுக்கான ரொம்ப பெரிய இதில் இருக்குது கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பட்டிமன்ற பேச்சாளர்களை இணைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் எங்க உங்களுக்கு பிறந்தது இன்றைக்கு பட்டிமன்ற ராஜாவாக இருக்கின்ற சாலமன் பாப்பையா சுகிசிவம் பேராசிரியர் ஞான சம்பந்தம் ராஜா பாரதி பாஸ்கர்னு எல்லாரோடவும் உங்களுக்கு நல்ல நெருக்கமான பழக்கம் உண்டு அவங்களோட பழைய அனுபவத்தை சொல்லுங்க அவர் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற மரியாதையும் மதிப்பும் நம்ம தட்டி கொடுக்குற விதமும் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நம்ம அடுத்தது ஞான சம்பந்தம் ஐயா அவரை முதல் முதல்ல நாங்கள் கூப்பிட்டது அப்படிங்கிறது கோயம்புத்தூர் தான் அதாவது சென்னையை விட்டு அடுத்தது வெளியில் போறோம் முதல் பட்டிமன்றம் அவரை இந்தியா மட்டும் இல்லாமல் பல உங்களால் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத நிகழ்ச்சின்னு எதை சொல்லலாம் நீங்கள் லைன்ல வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நாம வந்து கண்டிப்பா இங்க வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க நான் சொன்னேன் என்ன மேடம் ஐரோப்பியில் யார் இல்லைல்ல தமிழ்காரங்க இருக்காங்க நான் ஏற்பாடு பண்றேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்டை போட்டு கொடுத்து எல்லாரையும் வரவேச்சு நான் ராஜா சார் நடுவர்